வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டி அடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆந்திர வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் விவசாயம் பிரதான தொழிலாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் ஆந்திர மாநில பலமனர் யானைகள் சரணாலயத்தில் இருந்து சுமார் 12 யானைகள் மற்றும் 2 குட்டி யானைகள் குடியாத்தம் வனப்பகுதிக்குள் தஞ்சமடைந்துள்ளன. இந்த யானைகள் மாணிக்கம் என்பவரின் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து நேர்பயிர்கள் கத்தரிக்காய் மிளகாய் புடலங்காய் மாட்டு தீவன செடிகள் உள்ளிட்டவை மிதித்து தும்சம் செய்துவிட்டு சென்றன. தமிழகத்தின் மிகப்பெரிய வனப்பகுதி குடியாத்தம் வனப்பகுதி. சுமார் 83,000 ஹெக்டர் நிலப்பரப்பளவு கொண்ட இந்த வனப்பகுதி தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் அமைந்திருக்கு. இந்நிலையில் வந்து தமிழகத்தின் வந்து முதுகெலும்பு இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாய தொழில் வந்து பெருமளவில் நம்பியிருக்கிற ஒரு பகுதி வந்து குடியாத்தம் கிராமம். மோர்தனா சைனகுண்டா ஜங்கலப்பள்ளி ஜிட்டப்பள்ளி கொட்டாரமடகு ஆம்புராம்பட்டி தனகொண்டாப்பள்ளி இல் உள்ளிட்ட கிராமங்களில் இருக்கிற விவசாயிகளும் பெரும்பாலும் வந்து விவசாய நம்பி தொழில் தான் நம்பியிருக்காங்க. மேலும் வந்து அருகில் உள்ள ஆந்திரா ஒட்டி இருக்கிறதுனால பலமனர் யானைகள் சரணாலயத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக தற்போது நேற்று இரவு முதல் வந்து 10-க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டம் சைனகுண்டா வனப்பகுதியில் தஞ்சடைஞ்சிருக்கு. அந்த தஞ்சடைந்த யானைகள் கூட்டம் வந்து விவசாய நிலங்களை புகுந்து நெற்பயிர் வாழை கரும்பு மாட்டு தீவனம் மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி உள்ள செடிகள் வந்து தொடர்ந்து நாசம் செய்து வர்றாங்க. இது குறித்து வந்து விவசாயிகள் வந்து வனத்துறைக்கும் தகவல் கொடுத்தோம். யானைகள் போயிட்டு பிறகு தான் வனத்துறை அதிகாரிகள் வந்து பார்வையிடுறாங்க. பார்வையிட்டும் அவங்களுக்கு தேவையான இழப்பீடும் வழங்கப்படுவதில்லை என கூறப்படுறாங்க. தொடர்ந்து வந்து கடனை உடனே வாங்கி விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் வந்து போதிய பாதிப்பில் போதிய வந்து அவங்களுக்கு வந்து ஆதாரம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் உயிர் மரண பயத்தில் தான் இரவு பகலாக தங்களுடைய விவசாயத்தில் பயிரிட்டும் நெற்பயிர்களை வந்து பாதுகாப்பு வர்றாங்க. ஆகவே வந்து அரசு வந்து இவங்களுக்கு வந்து உரிய விழிப்புணர்வு விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நேற்று இரவு சைனகுண்டா கிராமத்தில் இருக்கிற மாணிக்கம் என்புடைய விவசாய நிலத்தில் புகுந்த யானைகள் கூட்டம் அங்கே இருக்கிற வந்து நெற்பயிர் வாழை மாஞ்செடி கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி இதெல்லாம் வந்து பயிரிட்டு இருந்த நிலையில் இந்த யானைகள் கூட்டம் புகுந்து மிதித்து நாசம் பண்ணியிருக்காங்க. விவசாயி சோகமாக இருக்குது. இது வரைக்கும் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தோம். வனத்துறையினர் யாரும் வந்து விசாரணை செய்யலை பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக இருக்குது. வட்டிக்கு பணம் வாங்கி விவசாயம் செய்த நிலையில் யானைகளின் அட்டகாசத்தால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மாணிக்கம் விவசாயி இருக்கார். அவர் கூறாரு பாருங்க. நான் வந்து குடியாத்தம் மாவட்டம் சைனகுண்டா பகுதியில் வாழ்கின்றி இருக்கிறேன் சார். நான் இருக்கிறது வந்து இங்கே வந்து ஒரு 2 ஏக்கரா இருக்குது விவசாயம் பண்ணுற பயிர். 2 ஏக்கரத்தில் நெல் பயிர் மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி மாட்டு தீவனம் வந்து புல்லு போட்டிருக்கிறோம். அதெல்லாம் மிதித்து நாசனம் பண்ணிவிட்டு போயிடுச்சு சார். கூட்டமாக வந்து யானைங்க அது வந்து வந்து இப்போ அரசுக்காரர்கிட்ட சொல்லலாம் வந்து காலையில் வந்து கேட்குறாங்க எங்கப்பா வந்துச்சு எங்கப்பா போச்சு அப்படின்னு போயிட்டு சார் போயிடுச்சா போய் நிற்கிறாங்க ஒன்றும் பதிலே சொல்கிறதில்லை. ஆகவே வந்து தமிழக அரசு வந்து விவசாயத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் யானைகள் வருவதை தடுக்க மாபெரும் வந்து யானை வேலிகள் அமைக்க வேண்டும். மேலும் வந்து விவசாய நிலத்தில் சுற்றி இருக்கிற மின்வேலி அமைக்கணும். இந்த வனவிலங்கிலிருந்து பாதுகாக்கணும் விவசாயத்தை பாதுகாக்கணும். மேலும் வந்து இரவு நேரங்களில் வந்து காட்டுப்பன்றி யானை மற்றும் வந்து குரங்கு உள்ளிட்டெல்லாம் வந்து விவசாயங்களில் புகுந்து அட்டூஷம் செய்து வருது. இவைகள்லாம் தடுக்கும் வகையில் வனத்துறையில் வந்து இரவு நேரங்களில் விவசாய நிலங்கள் ஒட்டியுள்ள கிராமங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்கின்றன கிராம மக்கள். மேலும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு வந்து உரிய இழப்பீடு வனத்துறை வழங்கணும். மாவட்ட நிர்வாகம் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்கின்றன கிராம மக்கள். கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியில் முன்னா. காட்டு யானைகள் தொடர்ந்து அங்கு முகாமிட்டுள்ளதால் அச்சத்தில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களை காப்பாற்ற வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். விவசாய நிலங்களில் தஞ்சமடைந்துள்ள யானைகள் கூட்டத்தை ஆந்திர வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் வகையில் மின்வேலிகளை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். 2 ஏக்கரா நிலம் இருக்குது. நாங்கள் சைனகுண்டாவில் இருக்கிறோம். இப்போ வந்து யானை குரங்கு பன்றி எல்லாமே வருது நிலத்தில்.
பீக்கங்காய் செடி நட்டுக்கிறோம், கத்திரிக்காய் செடி நட்டுக்கிறோம், பில்லு நட்டுக்கிறோம். எல்லாமே வந்து பயிரை நாசனம் பண்ணுது. நைட்டானால் குரங்கு இது யானை தொல்லை பன்றி தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, பகலானால் குரங்கு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி சார் நாங்கள் உதவி பண்ணுறது? ஃபாரஸ்ட்காரங்களும் யாரும் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுறது கிடையாது. அப்படி கூட்டமான கூப்பிட்டா கூட வர்றாங்க, வந்ததுமா பார்த்தோமா ஏதோ போனோமா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறாங்க. நாங்கள் பகலில் யானை தொல்லை ஜாஸ்தி, குரங்கு தொல்லை ஜாஸ்தி, கைனி நட்டமானா இன்னும் பன்றி தொல்லை இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்று வந்தால் ஒன்று வராமல் இருக்கிற மாதிரி வருதுங்க சார். இதுக்கு எதனா உதவி பண்ணுங்கள்.